ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 2 முகல் சென்டர் லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK இண்டிவிஜுவல் உள்ளதாங்க. இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போகிறக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஸ்பெஷலாக அமைச்சுன்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த வீடோட பிளானிங் அண்ட் இந்த வீடோட ரூம் சைஸ் எல்லாமே தாங்க. 2 முகல் சென்டரில் கொடுத்தனாலும் வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸாக லென்த்தியாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்கில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி தந்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்கணும் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 22 அடி ரோடு ஃபேஸவோ 56 அடி நீளமாகவோ, அதாவது 2.82 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. டார்க் ப்ரௌன், பிங்க், எல்லோ, ஸ்கை ப்ளூ கலரில் எலிவிஷனை சூப்பராக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. நம்ம ரேம்பை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஹெவியான மெட்டகேட் மாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டகேட்டுக்கு அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே இந்த வீடியோட போர்ட்டிகோ பார்க்கலாங்க. போர்ட்டிகோ அளவு பார்த்திங்கன்னா 16x9 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் டெஸ்ட்லாம் 8 UT பார்க்கிங் டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஜெகமூலையில் பார்த்திங்கன்னா இந்த வீடோட வால்ட்ரஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் அழகாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் வாலில் பார்த்திங்கன்னா க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்மளோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் மேலே சீலிங்கில் அழகான ஸ்பாட்லைட் 4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஏ வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி அதுக்கு சென்டர்லேயே வந்து 2 UPS விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்ன UPS விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பூஜரம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடோட பூஜரம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் அளவு பார்த்திங்கன்னா 8x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் உங்களுக்கு வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 பெரிய UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு அடுத்தது நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் நிறைய வைக்கணுக்காக அங்கே வந்து ஃப்ரீ ஸ்பேசஸ் வந்து கடப்பாக்கால் வச்சு பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக சின்ன யூபிஎஸ் விண்டோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 பெரிய UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஏ வாலில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் எல்லா ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 10x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 1 பெரிய UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஏ வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இதில் உங்களுக்கு வந்து எல்லா ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீடோட மேலே டெரஸ் போகிறதுக்கு இந்த வீடோட அவுட்டர் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் டைப்பில் க்ளோஸ் அவுட் பண்ணி தந்திருக்காங்க.
இப்போ நம்ம அந்த வீடோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீட்டோட மேலே டெரஸ் போகிறாங்க, இந்த வீட்டோட அவுட்டர் டெரஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அழகான 2BHK வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் நார்த் வீரபாண்டி பிரிவு நியர் சாந்தி மெடல் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்லி மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.